ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்சோ ரெனா சேனல். ரென்சோ ரெனா சேனல்ல இன்னைக்கு ரொம்ப சுவையான, தொண்டைக்கு இதமான, சளியை உடனே அகற்றக்கூடிய சூப்பரான நண்டு சூப்பு தான் பார்க்க போறோம். இந்த நண்டு சூப்பை ரொம்ப எளிமையான முறையில செஞ்சிடலாம், ரொம்ப சுவையா இருக்கும். அந்த சுவையான நண்டு சூப்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். நண்டு சூப் பண்றதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா தட்டிடலாம். நண்டு சூப்புக்கு மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் நல்லா பொடிச்சாச்சு. ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் பொடிக்கணும். இப்போ இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா தட்டிடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா தட்டியாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிளகு சீரகம் தட்டின அதே உரலில் நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்துக்கிட்டு ரொம்ப நைஸாக தட்டாமல் ஒன்றும் பாதியமாக தட்டிடலாம். இந்த மாதிரி தட்டு சேர்க்கும்போது சூப் நல்ல சுவையாக இருக்கும். ஒன்றும் பாதியமாக நான் தட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். நண்டு சூப் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், குறைவான எண்ணெய் போதும். எண்ணெய் சூடாகி வந்துட்டு இதில் சின்ன வெங்காயம், மிளகு சீரகெல்லாம் தட்டி வச்சு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ரெண்டு தக்காளியை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு சேர்க்கலாம். அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். மிளகு சீரகம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நண்டு சூப்பு எளிமையான முறையில் செஞ்சிடலாம். சளி இருமல் இருக்கும்போது இந்த மாதிரி நண்டு சூப்லாம் அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டோமா நெஞ்சில் இருக்கிற சளி சீக்கிரமாகவே சரியாயிடும், தொண்டைக்கும் நல்லா இதமாக இருக்கும். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். நண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம இடிகல்ல எல்லாத்தையும் வச்சு இடித்தோம்ல, அந்த இடிகல்ல கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு நண்டு நல்லா வெந்து வரட்டும். நண்டு சூப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்த்துடலாம். சூப் நல்லா கொதிச்சு நண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்மளோட சுவையான தொண்டைக்கு இதமான நண்டு சூப்பு அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான நண்டு சூப்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான நண்டு சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.